ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது இந்த வெயிங் மிஷின் வந்து அவங்க வாங்கி அதில் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து ஆசை இருந்தது. பட் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் அமேசானில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வந்து கிடைக்கிது. ஆனால் அதோடய எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000999, கிட்டத்தட்ட 3000 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன் பாருங்க. ஸோ எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போடவே சரி நம்மளும் இதை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டா நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்பப்போ வெயிட் செக் பண்ணிக்கிறதுக்கு வந்து உதவும். முக்கியமாக நம்ம வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜ் வந்து 30 கிலோகிராம் தான் அலோடு, 35 தான் அலோடு, 40 கிலோகிராம் தான் அலோடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த வெயிங் மிஷின் வந்து வச்சுருந்தா நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பக்கத்தில் எங்கேயாவது கடையில் போய் செக் பண்ணுற மாதிரி வரும். பக்கத்தில் கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லைனா நம்மளால் செக் பண்ண முடியாது. நம்ம எக்ஸஸாக நம்ம பேகேஜ் வந்து நம்ம கொண்டு போயிடுவோம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா ஏர்போர்ட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்க அந்த 1 கிலோகிராமுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து சார்ஜஸ் வந்து போடுவாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையானது மட்டும் நம்ம கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி வெயிங் மிஷின் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டால் நமக்கு நல்லது தான். இதெல்லாம் தாண்டி நம்மளோட வெயிட்டை கூட பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ மானிட்டர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆர்டர் பண்ணி இன்றைக்கே வந்து எனக்கு டெலிவரி வந்து ஆயிடுச்சு. மேபி இது வந்து ப்ரைம் மெம்பர்ன்றதுனால அந்த 1 டே டெலிவரியில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஃப்ரீ டெலிவரி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளுக்கு தாங்க நாங்கள் வாங்கியிருந்தேன். இது வந்து பாருங்கள், அந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டடாக தான் அந்த வெயிங் மிஷின் வந்து இருக்குது. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவலும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ரொம்ப கிராண்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. முக்கியமாக இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல கைக்கு வந்து சேருமானலாம் நான் பயந்துட்டு இருந்தேன். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸ்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு கிடச்சி அது ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டுலாம் டவுட் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக ஜஸ்ட் 1 டேயில் டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒர்க்கும் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ பேட்டரி கூட பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி ப்ரொடெக்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து புதுசான்றதுனால அது அப்படி இருக்குது. அதை நம்ம இழுத்துட்டால் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து வெளியில் வந்துடுது. மறுபடியும் நம்ம பேட்டரியை வந்து ரீஇன்செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதை வந்து ஆன் பண்ணி நம்மளால் வந்து வெயிட் வந்து செக் பண்ண முடியுது. அதே நேரத்தில் இந்த வெயிட் செக் பண்ண அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடுது, அந்த எல்சிடி டிஸ்பிளே. அதே நேரத்தில் அந்த வெயிட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பிலையும் காமிக்குது, கிலோகிராம்லையும் காமிக்குது. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் வந்து இந்த பேட்டரிக்கு மேலே வந்து இருக்க ஒரு சின்ன பட்டன். அந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்வர்ஷன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களோட வெயிட் வந்து எல்பியில் வேணுமா இல்லைனா கிலோகிராமில் வேணுமானு. ஆக மொத்தத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சென்சார் தான். இது வந்து ஆன் ஆஃப் பட்டன்லாம் எதுவும் கிடையாது. பேட்டரி போட்டுட்டு நம்ம ஏறி நின்றால் போதும் நமக்கு வந்து வெயிட் வந்து காமிக்கும். அப்படி நம்ம இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் to 8 செகண்ட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஆயிடுது. ரொம்ப சீக்கிரமாக ஆஃப் ஆயிடுது. அது மட்டும் தான் ஒரு டிராபேக். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மேனுவல் வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அந்த மேனுவல். அதில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வாரண்டி கார்டு வந்து 24 மாதத்துக்கு வந்து வாரண்டி இருக்குது. அதனால் அதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நம்ம வாரண்டியில் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து எம்ஆர்பி வந்து ஹெவியாக வந்து இருந்தது. பட் நான் வாங்கின அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 299 தான். ஸோ 300 ருபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஃப்ரீ டெலிவரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நேற்று புக் பண்ணி இன்றைக்கி எனக்கு கைக்கு வந்து கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட பாருங்களேன் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பாருங்கள். அதோட ஒரிஜினல் பிரைஸ் 2499. ஆனால் எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 299 தான். ஸோ இந்த அளவுக்கு ஆன்லைனில் வந்து நம்மளால் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுதுன்னா ஆச்சரியமாக வந்து இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஆன்டிஸ்கெட் டிசைன், லோ பேட்டரி இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் ஆட்டோ ஆன் ஆஃப், இந்த மாதிரி நிறைய வந்து இதில் வந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் 180 கிலோ வரையும் எடை வந்து தாங்கும். இதெல்லாமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு வெளியிலேயே எல்லாமே வந்து இருக்குது. அந்த ப்ராடக்ட் மேனுவலில் கூட பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த் ப்ராடக்ட் தான். ஜஸ்ட் ஒரு 300 ரூபாய்க்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்த் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வெயிங் மிஷின் யூஸ் பண்ணி நம்மளோட எடையை வந்து அப்பப்போ நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு நமக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இப்போல்லாம் ஆன்லைனில் வந்து கிடைக்குது. அதில் வந்து இந்த பிஎம்ஐ கால்குலேஷன் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். நம்மளோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்கணும், நார்மல் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட்டும் இருக்கக்கூடாது, ஓவர் வெயிட்டும் இருக்கக்கூடாது, ஒபிசிட்டியும் இருக்கக்கூடாது. நான் வந்து செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோகிராம்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன்னா எனக்கு நார்மல் வெயிட் வந்து வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2.5 கிலோன்றது வந்து ஈஸியாக நம்மளால் வந்து பேர்ன் பண்ண முடியும். அந்த நம்ம உடம்புல இருக்க அந்த கலர்
கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணிட்டா நமக்கு அந்த வெயிட் வந்து குறைஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நிறைய சாப்பிடாம தேவையான அப்போ மட்டும் சாப்பிட்டா மட்டும் போதும். அந்த மாதிரிலாம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்ம பிஎம்ஐ வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் வந்து ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெயிங் மிஷின் வந்து பெரிதும் உபயோகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த வெயிங் மிஷின் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மிஷின் தான். ஸோ இதை நீங்களும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். So keep watching more videos from my channel playlist. So see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.